அன்புமிக்க கல்கி இணையதள நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் வேதாகோபாலனின் பணிவான வணக்கங்கள். நம்ம இப்போ சொல்ல போகிறது மே மாதம் 24ஆம் தேதி முதல் மே மாதம் 30ஆம் தேதி வரை உள்ள வாரத்துக்கான ராசி பலன் இது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னாக்க ரிஷபராசி மேலே ஏகப்பட்ட கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. இது நல்லதா கெட்டதா அப்படின்னா பல ராசிகளுக்கு இது நன்மை தான் செய்யும். இருந்தாலும் நமக்கே தெரியும் இப்போ ஒரு விதமான கொரோனா லாக்டவுனும் ஒரு டல் ஃபீலிங்கும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வாரமும் அமைய போகிறது. அந்த அளவு இந்த கிரக கூட்டங்கள் ஏன்னா சூரியன் ராகு இது சேர்ந்தாலே உங்களுக்கே தெரியும் கிரகணம் கிரகணம்னா கிரகணம் வரப்போகிறது இல்லை இப்போது. ஆனாலும் ஒரு விதமான டென்ஷன்ஸ் இருக்க தான் இருக்கும். இப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்ப்போம். மேஷராசி, மேஷ ராசிக்கு 2வது இடத்துல வந்து ரொம்ப கிரகங்கள் கூட்டமாக இருக்கிறதுனால பேச்சில் வந்து பலவிதமான தன்மைகள் இருக்கும். கடுமையாக பேசுவீங்க, திடீர்னு அப்படியே வாரி அணிச்சு அப்படியே ஒரு இன்பமாக ரொம்ப அன்பாக பேசுவீங்க. அதை நம்பி அவங்க அடுத்த வாரத்தை பேசிட்டாங்கனாக்கா வம்பில் தான் முடியும். இதனால் எல்லாருக்குமே ஒரு விதமான டென்ஷனும் தயக்கமும் வரா மாதிரி இருக்கலாம். அப்படி இல்லாதபடி நீங்கள் பேச கற்றுன்றங்க. குடும்பத்தில் வந்து புதிய வரவுகள்லாம் இருக்கும். ஏதாவது வெளியூர்லேருந்து யாருன்னா வந்து இங்கே தங்குவாங்க உங்கள் வீட்டில், பேங்க் பேலன்ஸ் கட்டாயம் இன்க்ரீஸ் ஆகுங்க. மனசை தைரியமாக வச்சுங்க, ஆரோக்கியத்தை ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துங்க. எந்த வகையில் பார்த்தாலும் மேஷராசிக்கு இந்த வாரம் நிச்சயமாக இனிய வாரம் தான். ரிஷபம், ரிஷபராசிக்கு ரொம்ப ஒரு மிக்சட் ஃபீலிங்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கார்த்தால் ஒரு நல்ல நியூஸ் வரும், அப்போ அடி ரொம்ப சந்தோஷமாக இருக்க நேரத்தில் மத்தியானம் ஒரு சேட் நியூஸ் வரும், ரொம்ப வருத்தமாக இருக்கும். இது என்னடா இப்படி ஆகிடுது அப்படின்னு பார்க்கறதுக்குலாம் சாயங்காலம் ஒரு நிம்மதி அளிக்கும் தகவல் ஒன்று, செய்தி ஒன்று வரும். இப்படி மாற்றி 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 இருந்தாலும் நீங்கள் வந்து தியானம் அந்த மாதிரி யோகா அது மாதிரி ஆரோக்கியத்தை காப்பாற்றி கொள்ளக்கூடிய விஷயங்களை நீங்கள் செய்தீங்கன்னா ஆரோக்கியம் நல்ல முறையில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய டைம் இது. வந்து அலுவலகத்தில் யார்ட்டையும் ஒரு பேச்சு வாக்கில் கூட எதுவும் ஒரு சூடாக பேசிடாது படிக்கி ரொம்ப கவனமாக எல்லாத்தையும் கையாண்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை நீங்களே அழகுபடுத்திக்கிறது, உங்களை நீங்களே ரொம்ப சூப்பராக கேரி பண்ணிக்கிறது இதெல்லாம் நல்லா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து காதல் குறுக்கிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ எந்த ரிஸ்க்கும் எடுக்காமல் இருக்குது நல்லதுங்க. மிதுனராசி, மிதுனராசிக்கு விரயஸ்தானத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது. ராகுலாம் இருக்கிறதுனால உங்களுடைய விரயங்கள்லாம் கட்டுப்படும், நீங்கள் வந்து அதிகமாக செலவழிக்காமல் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பீங்க. சுக்கரன் இருக்கிறதுனால நிறைய செலவு பண்ணுவீங்க, நல்ல நல்ல செலவாக இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் கட்டுப்படுத்த பாருங்களேன், ஏன்னா எதிர்காலத்துக்கு கொஞ்சம் நிறைய சேமிப்பு தேவையாக இருக்கும் உங்களுக்கு. அடடா நாம் பேசி நம்மளுக்கே கஷ்டம் வர வச்சிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வராதபடி கொஞ்சம் கவனமாக இருந்துருங்க. அது ராசிநாதன் வக்கரமாக இருக்கிறதுனாலையும் மறைந்திருக்கிறதுனாலையும் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். ஆனால் வக்கரமாகவும் இருந்து மறைந்தும் இருக்கிறதுனால சில நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். அதாவது வந்து நீங்களே உங்களுக்கு எப்படி கஷ்டம் வரவழைச்சிக்க கூடாதுன்னு நான் சொல்கிறேனோ அதே மாதிரி நீங்களே உங்களுக்கு மற்ற யாரையும் நம்பாமல் சில முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக்குவீங்க. நீங்கள் நண்பர்கள் பகைவர்கள் அப்படின்னு யாரையும் இது பண்ணாமல் எல்லாத்தையுமே ஒரு விதமான ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஜாகிரதையாக பேசிட்டிங்கனாக்கா நிச்சயமாக மிதுனராசிக்கு இந்த வாரம் இனிய வாரம் தான். கடகராசி, கடகராசிக்கு எல்லா விஷயத்துலையும் குழப்பம் இருக்குமே உங்களுக்கு தான், அதனால் இந்த மனக்குழப்பத்துக்கு வந்து அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க. ஆரோக்கிய விஷயத்தில் 10 மடங்கு கவனமாக இருங்க. யார் என்ன ஆரோக்கிய டிப்ஸ் கொடுத்தாலும் அதை அப்படியே எடுத்துகிட்டு அதை செய்யுங்க. ஒரு விதமான தேவையில்லாத அச்சத்தை முதல்ல தூக்கி போட்டுட்டு என்ன செய்யணும் அடுத்தது என்ன செய்யணும் முதல்ல பிளான் பண்ணுங்கள். அதோடு வந்து உங்களுக்கு பேச்சினால் நன்மைகள் வரப்போகுது, உங்களுக்கு வேலையே கிடைக்கலாம். கவர்மெண்ட் உத்தியோகம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கும். லாபம் நன்மையெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பேஸில் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் வந்து சமாளிச்சிருவீங்க. அதனால் வந்து கடகராசிக்கு இந்த வாரம் இனிய வாரம் தான். சிம்மராசி, சிம்மராசிக்கு எந்த வகையில் இந்த வாரம் இனிய வாரம்னா நல்ல வேலை கிடைக்க போகிறதுங்க உங்களுக்கு. நிறைய நல்ல கிடைச்ச வேலையை நிலைப்படுத்திக்கிறதுக்கான என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ட்ரிக் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். இந்த தெனாட்டு கர்வம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வராதுபடி பார்த்துக்கோங்க. ரொம்ப தன்னம்பிக்கை இருக்கும், ரொம்ப தைரியம் இருக்கும், அது போகிறோம், அதை வச்சு நீங்கள் சமாளிச்சுங்க.
கட்சி சம்பந்தப்பட்ட வேலையிலலாம் இருந்தீங்கன்னா ரொம்ப உயர்வு உண்டு, உங்களுக்கு பாராட்டு உண்டு. அதனால சிம்ம ராசிக்கு இந்த வாரம் இனிய வாரம். கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு செலவினங்கள்லாம் ரொம்பவே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் கூடவே உங்களுக்கு தெரியும் அந்த செலவு வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை தரும். செலவாக இல்லாமல் அது முதலீடாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்துக்காக சேமிப்பீங்க. அப்போல நல்ல விஷயங்கள்லாம் உண்டு. அதனால் செலவுகளை கண்டு பயப்பட வேண்டாம். அதே சமயம் கருமித்தனம் வேற சிக்கனம் வேறன்றது புரிஞ்சுங்க. குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எந்த விதமான ஒரு டென்ஷனும் உங்களை பற்றி வராது. படிக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் பெண்ணாக இருந்தால் அக்கம் பக்கம் எல்லாரும் உங்கள்கிட்ட வந்து ஏதோ ஹெல்ப்பெல்லாம் கேட்பாங்க. நீங்கள் செய்து கொடுத்து கிட்டத்தட்ட அப்படியே சுற்றி நின்று கிளாப் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு ஹீரோயினாக ஆக போகிறீங்க சுற்றி உள்ளவங்க கிட்ட. அது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயந்தானே. ஆனாலும் பேச்சு அதில் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. பேச்சு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துருங்க. உங்கள் வாக்குஸ்தானத்துக்குரிய புதன் கொஞ்சம் வக்கரமாக இருக்கார்ல, பேசாமல் இருந்தால் இன்னுமே நல்லது. அதனால் சிம்ம ராசிக்கு இந்த வாரம் இனிய வாரம் தான். கன்னிராசிக்கு தேவையில்லாத ஏகப்பட்ட டென்ஷன்ஸ் இருந்திருக்கும். பாவம் நீங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நடந்திருக்கும். ஆனால் நீங்கள் அசந்திருக்க மாட்டீங்க. அடுத்தடுத்து என்ன செய்யணும்னு ஒரு நல்ல திட்டமிடல் இருக்கும். அதனால் என்ன பண்ணுவீங்க, எது வந்து உங்களுக்கு நன்மை தரும் எது தீமை தரும் அப்படின்னு ரொம்ப கவனமாக செயல்பட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் வெற்றி தான் அடைவீங்க. பேச்சுனால பெரிய நன்மை வரப்போகிறது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்னா கண்டிப்பாக கட்டாயமாக அது உங்கள் ஆரோக்கியம், உங்களுடைய ஸ்பௌஸோட உங்களுடைய கணவருடைய ஆரோக்கியம். பரபரப்பு இல்லாத ஒரு திட்டமிடலோட கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே வராது. ஆக கன்னிராசிக்கு இந்த வாரம் இனிய வாரம். துலாம் ராசிக்கு அந்த ராசிநாதன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காரு. ஆனால் ஆரோக்கிய ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரக கூட்டமே இருக்குது. ஒரு வகையில் அது நன்மை. என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆரோக்கியத்தில் ஒரு குறைபாடோ கவலை ஏற்பட்டுதுன்னா அந்த கவலை பர்மனெண்ட்டாக இருக்காது, நிச்சயமாக நீங்கள் நம்பலாம். அப்புறம் வந்து கொஞ்சம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராதபடி எக்ஸசைஸ் பண்ணுங்கள். சரியான அந்த ஒரு வழிமுறையில் உங்களுடைய உடல் நலனை பெஸ்ட்டாக எப்படி வச்சுக்கணும்னு பார்த்துங்க. மற்றபடி ரொம்ப 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 அருமையான கிரக அமைப்புகள் உங்களுக்கு. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருக்காரு. ரெண்டு வித நன்மைகள் பண்ணுவார். அஞ்சாம் இடத்துல குரு இருந்தால் உங்கள் புண்ணியங்களுக்கான நன்மைகளை தருவார். ப்ளஸ் அவர் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால தொட்டதெல்லாம் தொடங்கும், வர கஷ்டமெல்லாம் ஒடிய போயிடும். அதனால் குட்லக். விருச்சிக ராசிக்கு நிறைய கஷ்டங்கள் நீங்கள் வெளியே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி. அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவித்து அதெல்லாம் வெளியே வந்துட்டதுனால இப்போ உள்ளதெல்லாம் ஒன்றுமே இல்லை, லேசான விஷயங்கள் தான் அப்படின்னு தோணும் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன ஆகும்னாக்கா இவங்க நம்ம நல்லதுக்கு சொல்கிறாங்க, இவங்க பக்கம் நியாயம் இருக்குது, ஒரு ஆர்குமெண்ட் வந்தாலோ ஆஃபீஸில் எதனா பிரச்சனை வந்தாலோ வீட்லேயே எதனா ஒரு கிளாஷ் வந்தாலோ உங்களுக்கு நிச்சயமாக தெரியும் எதிராளி பக்கம்தான் நியாயம் இருக்குன்னு தெரியும். ஆனால் என்ன செய்வீங்கன்னா உங்களை நீங்கள் விட்டு கொடுத்துக்காம ரொம்ப பெருசாக அப்படியே ஆர்குமெண்ட்டை வளர விட்டு என்ன போல் கிரேட் இல்லை, நீ எப்படி எனக்கு எதிராக பேசலான்ற மாதிரி ஒரு பாவனையை கிரியேட் பண்ணிவிடுவீங்க. ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். பணிய வேண்டிய இடத்துல பணியறதுக்கு உங்களுக்கு மனசு வரலைன்னா கூட வாயை மூடிட்டு போயிடுங்க, அவ்வளோதான் சிம்பிள். சொல்ல வந்ததை நாசுக்கா நியாயமாக சொல்லுங்கள், நிச்சயமாக கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறது நல்ல டிசிஷன் எடுத்துப்பாங்க. அதனால் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் இனிய வாரம். தனுசுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட நல்ல நல்ல நண்பர்கள் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய உதவிகள் செய்ய போகிறாங்க. ராசிநாதன் கொஞ்சம் மறைவிடத்தில் இருக்காரு தான், ஆனால் ஒரு தன்னம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கலாம். புண்ணிய செயல்கள் நற்செயல்கள் அந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஈடுபடுவீங்க. கோபம் கொஞ்சம் வரும் அந்த செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால. ஆனாலும் நீங்கள் அந்த நற்செயல்கள்லாம் செய்கிறதுனால எல்லாரும் உங்களை பாராட்டி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இல்லையா, அதனால என்ன ஆகும்னா உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரைட்னஸ் ஜாஸ்தியாகும், மனசில் ஒரு சந்தோஷம் அதிகமாகும். அதனால் தனுசுக்கு இந்த வாரம் இனிய வாரம். மகர ராசிக்கு உங்களுக்கே தெரியும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏழரை சனி போகிறோம், இது எல்லோரும் சொல்லியாச்சு, நீங்களும் சொல்லாதீங்க அப்படின்னு திட்டாதீங்க. அதை நான் சொல்லவே போகிறதில்லை. கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஏன்னா உங்களோட ராசிநாதனும் ஸ்ட்ராங்காக இருக்கார், பேச்சில் வல்லமையாக இருக்கும், நீங்கள் வந்து சவடால் இருக்காது, ஒரு மென்மையாக இனிமையாக நான் இதை முடித்து காட்டுறேன் அப்படின்னு ஒரு சின்ன அழுத்தமாக நீங்கள் சொல்லுவீங்க, சொன்னபடி முடிப்பீங்க எந்த விஷயத்தையுமே.
இந்த ரெண்டாம் இடத்துல உள்ள குரு என்ன பண்ணுவார்னா, குடும்பத்தில் ஒரு ரொம்ப அழகான ஒரு சூழல் ஒன்று ஏற்படுத்தி கொடுப்பாரு. குழந்தை பேரு அல்லது ஒரு கல்யாணம் வீட்டில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் வந்து பாவ செயல்கள் செய்யாமல் உங்களை காப்பாற்றிட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக நல்ல பெரியவங்க, அனுபவசாலிங்க, உங்களை வழி நடத்தக்கூடியவங்க இவங்க பேச்சை மட்டும் கேளுங்க. மற்றவங்க பேச்சை அலசி ஆராய்ஞ்சு நல்லதுதானான்னு யோசிச்சு அப்புறம் தைரியமாக டிசைட் பண்ணலாம் நீங்கள். அதனால் மகர ராசிக்கு இந்த வாரம் இனிய வாரம். கும்பராசி, கும்பராசிக்கு நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது. உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள்லாம் சத்தியாக ஒர்க் அவுட் ஆகும். ஏழையாக இருக்கிறவங்க, வருமானம் குறைந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் போய் நீங்கள் வாலண்டியராக ஹெல்ப் பண்ண போகிறீங்க. குறைஞ்சது அந்த புண்ணிய செயல்களை ட்ரிக்கர் பண்ணியோ, மற்றவங்க செய்கிறத என்கரேஜ் பண்ணியோ புண்ணியத்தை அதிகரிச்சுப்பீங்க. உங்களுடைய கணவர் அல்லது மனைவி ரொம்ப 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 நன்மைகள்லாம் நடக்கிறதுனால அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, உங்களோட ஒத்துமையாக இருப்பாங்க, சந்தோஷம் குடும்பத்தில் இருக்கும். ரொம்ப திடீர் அதிர்ஷ்டங்களை கட்டாயம் எதிர்பார்க்கலாம். உழைப்பு வந்து கைவிட்டுறாமல் நீங்கள் பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா அந்த உழைப்பு ஒரு பேரதிர்ஷ்டத்தை திடீர்னு உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் வரத்தான் போகுது. நீங்கள் அதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதனால் கும்பராசிக்கு இந்த வாரம் இனிய வாரம். மீனம், மீன ராசிக்கு உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரி எதிர்பாலினத்தில் யார் இருக்காங்களோ அவங்களால உங்களுக்கு ஒரு பெரிய நன்மை வரப்போகுது. இப்போ வந்து தியாகமே செய்வாங்க உங்களுக்காக வேண்டி, அது மாதிரி நடக்கலாம். அவங்களுடைய நல்ல விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார் வாங்கிறது இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ஒரு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக கார் வாங்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். வீடு வாங்குறதும் பெரிய பத்திர ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போடலாம், ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சம் தள்ளி போடலாம். நல்ல லாபம் வரும், ஆனால் எந்த லாபமும் அதிவேகமாக வராது, அதிர்ஷ்டம் உண்டு மெதுவாக தான் அடிக்கும். அதனால் மீனராசிக்கு இந்த வாரம் இனிய வாரம். இப்போ நம்ம ஓவராலாக பார்த்தோன்னா இந்த வாரத்தில் இந்த கிரக கூட்டம் இருக்கிறதுனால நமக்கு வந்து யாருக்கு ரொம்ப பெரிய லாபம்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தனுசு ராசிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், கும்பராசி கும்பராசிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டியவங்க பார்த்தீங்கன்னா மீனராசியில் ஆரம்பித்து மிதுன ராசி வரைக்கும் சொல்லலாம். அதாவது ரேவதி முதல் மிருகசீர்ஷ நட்சத்திரம் வரைக்கும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் சந்திராஷ்டமம். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் தனுசு மகரம் கும்பம் மூணு ராசிகளுக்கும் ஏழரை சனி. அதனால் எல்லாருமே கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துட்டு நிறைய இறை தியானம் செய்து கடவுளை வணங்கினா இந்த வாரம் நம் அனைவருக்குமே இனிய வாரம். நன்றி, வணக்கம். www.kalkionline.com